அமாத்தியர் வருகிறார். சந்திரோ, இங்கு அதிக சேனைகள் இருக்கிறார்கள். நீ பயப்படாதே, நான் சென்று ஒரு வேலையை முடித்துவிட்டு வருகிறேன். அதற்கு பின்பு நீ வந்தால் எந்த தவறும் ஆகாது. அதுவரையில் நீ இங்கேயே நின்று கொண்டிரு. புரிந்ததா? சரி, முயற்சி செய்கிறேன். நில்லுங்கள் சாணக்கியரே. அண்ணாச்சி சாரே, அண்ணாச்சி சாரே, நம் ராஜ்யத்தில் உள்ள வீரர்களுக்கும் நமது சேனைகளுக்கும் தான் இது. எடுத்துக்கொள்ளுங்கள், இந்தாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ணாச்சி சாரு, எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன நீங்கள், முதலில் இதை குடியுங்கள். நன்றாக இல்லை என்றால் என் பெயரை மாற்றிக்கொள்கிறேன். மகாராஜா வாழ்க. அனைத்து ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டது. அந்த சாணக்கியர் நம்மிடமிருந்து தப்பிக்க இயலாது. நீங்கள் இருக்கும் வரையில் எனக்கு எந்த கவலையும் இல்லை மகாமாத்தியரே. நாம் உண்மையாக தேடினோம் என்று கூறினால் நிச்சயம் கிடைத்து விடுவார். இப்போது நான் உங்களை என் மனதிற்கு பிடித்த விளையாட்டை காட்டத்தான் அழைத்தேன். சேவகா, மகாராஜாவிற்கு குளிர்ந்த பானத்தை எடுத்துக்கொண்டு வா. என்ன ஆயிற்று? அனைவருக்கும் நீ ஓடி ஓடி வேலைகளை செய்து கொண்டிருப்பாய், இந்த மகாராஜாவிற்கு எடுத்து வர மாட்டாயா? என்ன முழித்துக் கொண்டிருக்கிறாய்? மகாராஜா கூறியது உன் காதில் விழவில்லையா? சீக்கிரம் செய்.
தனானந்தனின் நகையை அனைவரும் பார்த்து கொள்ளுங்கள். அதாவது மகதத்தின் சந்தோஷ நாளில் மகாராஜாவின் சொத்துக்கள் திருடப்படுகிறது. அதற்கான மரண தண்டனையும் வழங்கப்படுகிறது.